மைண்ட ரொம்ப ஃப்ரெஷ்ஷா ஹாப்பியா பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இனியவை என்று வித் மீ ராஜி அண்ட் வருண். வணக்கம். வணக்கம். எஸ் வருண், நீங்க சின்ன வயசுல இருந்தே வந்து ஒரே வீட்டுல தான் வாழ்ந்திருக்கீங்களா, இல்ல வீடெல்லாம் சேஞ்ச் பண்ணிருக்கீங்களா? இல்ல சில இடம் மாறி இருக்கேன். இருந்தாலும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் செட் ஆயிட்டோம், அப்படியே ஒரு மரம் மாதிரி சில இடத்துல எல்லாம் செட் ஆயிருக்கோம். ஓகே, சோ நீங்க ரொம்ப அதிக வருஷமா ஒரு வீட்டுல நீங்க வாழ்ந்திருப்பீங்க இல்லையா, அந்த வீடு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்? கண்டிப்பாங்க. எவ்வளவு லக்ஸூரியஸா நிறைய இடத்துல போய் சுத்தியிருந்தாலும் எவ்வளவு கம்ஃபர்ட்டெல்லாம் வந்து நம்ம என்ஜாய் பண்ணிட்டு இங்கே காசியா ஃபீல் பண்ணோம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டே இருந்தா கூட எப்போ வீட்டுக்கு போய் சேருவோம் அப்படிங்கிற தாட் வந்து நம்ம மைண்ட்ல பேரலா ஓடிட்டே இருக்கும். அப்படிதான் எல்லா உயிரினங்களுக்கும் ஹோம் ஹவுஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த விஷயம் இருக்கு இல்லையா, அது லைட் பேக்கான ஒரு ஃபீலிங்கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். பட் நீங்க குறிப்பிட்டு இதை பத்தி பேச வேண்டிய அவசியம் என்ன? ஓகே, நம்ம இந்த ஹவுஸ் ஹோம் அப்படின்றதுல வந்து நம்மளா வந்து மெட்டீரியலா வந்து கட்டப்பட்ட ஒரு விஷயம் தான். இருந்தாலும் கூட நம்ம எல்லா ஜீவராசிகளுக்குமே ஒரு காமனான ஒரு ஹோம் அப்படின்னு சொன்னா நம்ம என்வாயன்மெண்ட் தான், நம்ம பிளானட் தான். ஸோ அதுக்கு ஒரு நல்ல விஷயம் நம்ம கான்ட்ரிபியூட் பண்ற மாதிரி அனுசரிக்கப்படுற டே தான் இன்னைக்கு வேர்ல்ட் என்வாயன்மெண்ட் டே. நிச்சயமா நம்ம மனிதர்களா வந்து கான்ட்ரிபியூட் பண்ணலாமா, இல்ல சில விஷயங்களை பண்ணாம இருந்தாலே போதுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றதுக்காக இன்னைக்கு லாயலா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில இருந்து ப்ரொஃபசர் வின்சென்ட் அவர்கள் வந்திருக்காங்க. மிக்க நன்றியா வந்து. வணக்கம் சார். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், என்வாயன்மெண்ட் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு நம்ம ஜெனரலாக சொல்லும் போது காற்று பற்றி பேசலாம், இல்லை வந்து நம்ம சுற்றி இருக்கக்கூடிய இயற்கை பற்றி பேசலாம். பட் ஜென்ரலாகவே என்வாயன்மெண்ட் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து உள்ளடக்கியது, அண்ட் இதுக்காக ஒரு டே நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுறோம் அனுசரிக்கிறோம் அப்படின்னா அது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். அதாவது இந்த தினம் ரொம்ப முக்கியமானது, அதாவது பல தினங்கள் நம்ம கொண்டாடினா கூட நாம் வாழ்கிற அந்த இடத்தை பற்றி சிந்திக்கிற ஒரு நாளாக இன்றைக்கி இதை கருதப்படுகிறது. அதனால்தான் உலகம் பூராவே இந்த தினத்தை வந்து ஒரு முக்கியமான தினமாக கொண்டாடுறோம். அதுலேயும் சிறப்பாக நம்முடைய அந்த வாழிடத்தினுடைய முக்கியத்துவத்தை எந்த அளவிற்கு அதை பாதுகாக்க வேண்டும் என்ற பொறுப்புணர்வை வளர்க்கக்கூடிய தினமாக, அதை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு தினமாக இது இருக்கிறது. அதனால் தான் இந்த வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே வந்து ஒரு மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட வேண்டிய ஒரு நாளாக மட்டுமல்லாமல் அதை பற்றி சிந்தித்து செயல்படுகிற ஒரு தினமாகவும் இது கருதப்படுகிறது. நிச்சயமாக நீங்கள் ரெண்டாவது சொன்ன விஷயம் ரொம்ப முக்கியமானதுன்னு கருதலாம் யார், நம்ம சிந்தித்து செயல்பட வேண்டிய விஷயமா வந்து இந்த வருஷத்தோட தீமாக வந்து இல்லீகல் ட்ரேட், அதாவது இந்த வன உயிரினங்கள்லாம் வந்து வேட்டையாடி அதை வந்து நம்ம கமர்ஷியலாக வந்து நிறைய பேர் வந்து இல்லீகலாக வித்துட்ருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து குறைக்கணும் அப்படிங்கிறனால இந்த வருஷம் குறிப்பிட்டு இதை பற்றி பேசுகிறாங்க. இந்த சூழலில் நம்மளோட ஊர்லேயே இருக்கட்டும், நம்மளோட கண்ட்ரிலேயே இருக்கட்டும், நம்மளோட என்விரான்மெண்ட்டில் இந்த மாதிரி வந்து பாதகங்கள்லாம் எந்தளவுக்கு நடக்குது அப்படின்னு சொல்லுங்கள். பொதுவாகவே யுஎன் வந்து இந்த தினத்தை வந்து ஒவ்வொரு வருடமும் ஒரு கருப்பொருளை வைத்து கொண்டாடுகிறது. இந்த வருடம் எடுத்துக்கொள்ளப்பட்ட தலைப்பு நீங்கள் சொன்ன மாதிரி நம்முடைய சுற்றுச்சூழலின் ஒரு அங்கமாக இருக்கிற வன உயிர்களை எந்த அளவிற்கு நம்ம பாதுகாக்கிறது, அந்த உயிர்களை எந்த அளவுக்கு வேட்டையாடி வியாபார பொருளாக மாற்றிக்கொள்கிற இந்த சூழலை தடுக்க வேண்டும் என்ற ஒரு கருப்பொருளை இப்பொழுது கொடுத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் இந்த வருஷம் அந்த கருப்பொருளை எடுத்து அதை பற்றி விவாதித்து உலகம் பூராவும் இதை பற்றிய ஒரு புரிதலை ஏற்படுத்துவதற்காக தான் இந்த குணம் எஸ்பெஷலி கொண்டாடப்படுகிறது. அதன் அடிப்படையில் இந்த வருடம் ஏன் இதை தேர்ந்து கொண்டார்கள் என்றால், பொதுவாக நம்முடைய வன உயிர்கள் பெரிய சவால்களை சந்தித்து கொண்டிருக்கிறது. இப்போ நம்ம நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு காலத்தில் யானைகளுடைய எண்ணிக்கை 100,000 இருந்தது, ஆனால் இன்றைக்கு 27,000. புலிகளுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட 4,000 மேல் இருந்தது, ஆனால் இன்று 600 குறைந்து இப்பொழுது சில முயற்சிகள் மூலம் 1,000 தொட்டிருக்கிறது. இது மாதிரி பல உயிர்களை நம்முடைய வனத்திலிருந்து நம்முடைய பூமியிலிருந்து செல்கிற பொழுது நம்முடைய சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சுழற்சியில் ஒரு பெரிய பின்னடைவு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டுவதுதான் இன்றைக்கு இந்த கருப்பொருளோடு நம்ம விவாதித்து கொண்டிருக்கிறோம். அதனால்தான் நம்முடைய ஒவ்வொரு விலங்குமே சிட்டுக்குருவி இருக்கு, எடுத்துக்கொள்ளுங்கள், சிட்டுக்குருவி நம்மோடு இருந்து நம்முடைய சுற்றுச்சூழலை பாதுகாக்கிற ஒரு குருவியாக இருந்து கொண்டிருக்கு, ஆனால் இன்றைக்கு நகரங்களில் அது இல்லை என்று ஆகிவிட்டது. அதே மாதிரி ஒரு கிளி இருக்கிறது என்றால் கிளி வந்து ஒரு சுற்றுச்சூழல் எந்த அளவிற்கு சுத்தமாக இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டுகிற ஒரு பறவை, ஆனால் பல இடங்களில் இன்றைக்கு பார்க்க முடியவில்லை. அதே மாதிரி காக்காவை எடுத்துக்கொண்டால் ஒரு சுற்றுச்சூழல் எந்த அளவிற்கு பாலடைந்திருக்குது என்பதை இண்டிகேட்டராக காரணிகளாக காட்டக்கூடிய ஒரு பறவையாக இருக்கிறது. அது மாதிரி ஒவ்வொரு விலங்குகளுக்கும் ஒவ்வொரு செயல்பாடு இந்த பூமியில் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்கிற பொழுது நாம் நிச்சயமாக அந்த மாதிரி விலங்குகளை பாதுகாக்கிற தன்மைக்கு நாம் சென்று விடுவோம். அழிப்பதை விடுத்து ஆக்குவதற்குள்ள முயற்சியில் நாம் செய்கிற பொழுது நிச்சயம் இந்த தினம் ஒரு பொருள் புகுந்ததாக இருக்கும்.
கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி வந்து எந்த அளவுக்கு அனிமல்ஸ் பிளான்ஸ்க்கெலாம் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ என்வரன்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜென்ரலாக இப்போ ஒரு கேமரா எடுத்து நம்ம ஷூட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஒரு கண்ட்ரிலையும் ஒரு ஒரு மாதிரியான விஷயங்களை வந்து பதிவு செய்யலாம். இந்தியா பொறுத்த வரைக்கும் காலங்காலமாக வந்துட்டு ஒரு விஷயம் நம்ம காமிக்கிறோம் அப்படின்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து இந்த அக்ரிகல்ச்சர் தான், பச்சை பசேல்னு அந்த வயல் வெளியை தான் நம்ம காமிச்சிட்ருக்கோம். காந்தியோட கொள்கைகள் எல்லாம் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியா வந்து எப்பவுமே வந்துட்டு ஒரு அக்ரிகல்ச்சர் பேஸ் பண்ணி தான் இருக்கணும், ஒரு விவசாய நாடாக தான் இருக்கணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் அவேர்னஸாக இல்லை வந்து நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே இருந்தாலும் கூட இந்த நிலம் ஆக்கிரமிப்பு அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து அதுக்கு ஈக்குவலாக அதிகமாகவே நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது வந்து டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இண்டஸ்ட்ரீஸ் வர வர நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து டெவலப் ஆகுது அப்படின்ட்டு, பட் இது எந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும்? பொதுவாக வளர்ச்சி என்று அந்த டெவலப்மெண்ட் சொன்னீங்க இல்லையா, அது என்பது ஒரு சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட், அதான் காந்தியம். நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த காந்தியத்தினுடைய முக்கிய கருப்பொருளே சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட். வளர்ச்சி நமக்கு தேவைதான், ஆனால் தேவையற்ற வளர்ச்சி யாருக்குமே தேவையில்லை. அதில் இந்தியா எப்பொழுதுமே விவசாய நாடு என்று பெருமைப்பட்டு கொள்ள வேண்டும். அந்த நிலை மாறுகிற பொழுது நிச்சயமாக பல சுற்றுச்சூழல் பிரச்சனைகளை நாம் சந்திக்க நேரிடும். அதனால்தான் இந்தியா எப்பொழுதுமே ஒரு விவசாய நாடு என்ற குறியீடை தக்க வைத்து கொள்ள வேண்டும். அதோடு இந்தியா கிட்டத்தட்ட மற்ற நாடுகளை பார்க்கிற பொழுது 8வது இடத்தில் மெகா பயோடைவர்சி கண்ட்ரின்னு சொல்கிறோம். ஏன்னா உலகத்தில் உள்ள உயிர்களில் அதிகமான உயிர்களை உள்ளடக்கிய நாடுகளில் இந்தியாவும் ஒன்று. ஆனால் அப்படிப்பட்ட அந்த மெகா பயோடைவர்சிட்டி எதனால் என்றால் நம்முடைய விவசாயத்தை சார்ந்து அதன் அடிப்படையில் அமைந்திருக்கிற நம்முடைய நிலப்பரப்பு. அதனால்தான் இந்தியாவினுடைய பரப்பளவே அதனுடைய தன்மையே ஒரு உன்னதமானது, இயற்கையோடு இணைந்திருக்கிறது. ஆனால்தான் விவசாயம் வளர்ச்சி நமக்கு தேவை, பொருளாதார வளர்ச்சி தேவை, மக்களினுடைய வளர்ச்சி தேவை. அதே நேரத்தில் விவசாயம் என்ற சொல்லப்படுகிற அந்த உன்னதமான தொழிலோடு உள்ளடக்கியதாக தான் நம்முடைய பொருளாதாரம் இருக்கும். அப்படி இருக்கிற பொழுது நிச்சயமாக நம்முடைய சுற்றுச்சூழலும் அதை சார்ந்த விலங்குகளும் தாவரங்களும் மனிதனும் பாதுகாப்பாக இருக்க முடியும். அதனால் அது ஒரு குறியீடு என்பது, விவசாய நாடு என்ற குறியீடு நமக்கு இன்று கட்டாயம் தேவையாக இருக்கிறது. நிச்சயமாக நம்ம செய்கிற ஒரே ஒரு தொழிலில் வந்து மற்ற உயிரினங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படுறதில்லை அப்படின்னா அது ஒரு விவசாயம் மட்டும்தான் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் நீங்கள் பயோடைவர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து மனிதர்களுக்கு மட்டும் இல்லாமல் நம்மளும் அதில் ஒரு பங்கு அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக உணர்த்துனீங்க. ஆனால் இப்போ வந்து பச்சை மிளகாய், அதாவது நம்ம ஊரில் விளையிற பச்சை மிளகாயில் நிறைய பூச்சிக்கொல்லி இருக்குது அப்படிங்கிறனால அமெரிக்காவில் வந்து அதுக்கு வந்து ஏற்றுமதிக்கு தடை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நம்மளுக்கு ஒரு அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரிஞ்சாலும் இதே மாதிரி வெளிநாடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து உற்பத்தி பண்ணுற சில விஷயங்களை இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் சொல்லி அதை வியாபாரம் தடுத்து அவங்களோட ப்ராடக்ட்ஸ் இங்கே கொண்டு வரதுக்கும் நிறைய வழிகள்லாம் செய்கிறாங்க. இந்த ரெண்டு சைட்லேயும் இருக்க அந்த உண்மையை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கய்யா. பொதுவாகவே இந்த பூச்சிக்கொல்லி மருந்து நம்முடைய நாட்டிற்கு, அதுவும் சிறப்பாக நம்முடைய விவசாயத்திற்கு ஒரு பேரிடைஞ்சலாக ஆகிவிட்டது. பூச்சிக்கொல்லி மருந்து அதை செயல்படுத்துகிற முறை, அதை அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த முறையில் ஒரு விஞ்ஞான மெத்தட் நம்ம வந்து அடாப்ட் பண்ணலை. அது ஒரு பெரிய இடையூறு என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் பூச்சிக்கொல்லி மருந்து ஏன் தயாரிக்கிறோம், அதை தயாரித்தார்கள் என்றால் விவசாயத்திற்கு இடைஞ்சலாக இருக்கிற பூச்சிகளை அழிப்பதற்காக உருவான ஒரு விஷயம்தான். ஆனால் அதே நேரத்தில் அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற அறிவும் அறிவியல் அணுகுமுறையும் நாம் நம்முடைய விவசாயிகளுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது. அதை அதுக்காக வேண்டி நம்ம விவசாயிகளை குறைபட முடியாது. ஆனால் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற சூழல் என்னவென்றால் இந்தியா இன்று வரை உணவு தன்னுணர்வில் பெருமைப்பட்டு கொள்ளலாம். ஏன்னா இந்தியாவில் தான் எத்தகைய வகையான உணவுகளும் பொருள்களும் உணவுப் பொருள்களும் விவசாயப் பொருள்களும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று கூட இன்னும் மேலை நாடுகளில் வளர்ந்த நாடுகளில் கூட உணவு பற்றாக்குறையை சந்தித்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்தியா உணவு பற்றாக்குறை என்ற ஒரு சூழலுக்கு இன்னும் தள்ளப்படவில்லை. ஆனால் நம் உற்பத்தி செய்கிற அந்த பொருள்களின் தரம் இன்றைக்கு குறைந்திருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் சொன்ன அந்த பச்சை மிளகாய், அதில் பார்த்துருக்கிறான், ஏனென்றால் விவசாயிகள் அதிகமாக அது உற்பத்தி செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தில் அவர்கள் பயன்படுத்துகிற அந்த பூச்சிக்கொல்லி மருந்து அதிலே தங்கி அதை இன்றைக்கு நம்ம வேறு நாடுகளுக்கு அனுப்பும் போதோ இல்லை நாம் உண்ணுகிற போதோ நம்முடைய உடலில் அந்த பெஸ்டிசைடு என்ற அந்த பூச்சிக்கொல்லி மருந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இது கிட்டத்தட்ட ஆந்திரா போன்ற இடங்களிலும் மற்ற இடங்களிலுமே இந்த இதனுடைய
அபாயமான சூழல் இன்றைக்கி உருவாகி கொண்டிருக்கிறது. அதனால்தான் இன்றைக்கு ஆர்கானிக் ஃபார்மிங் என்று சொல்லப்படுகிற அந்த சூழலுக்கு இன்றைக்கி சிறிதாக நம்ம போய் கொண்டிருக்கிறோம். அதனால்தான் இயற்கை விவசாயம் என்பதுதான் நம்முடைய முறை. ஆனால் இந்த பூச்சிக்கொல்லி மருந்தை நாம் பயன்படுத்தினுடைய விளைவாக நம்முடைய உணவுப் பொருட்களும் பாலடைந்தோடு இருப்பதோடு நம்முடைய பொருளாதாரத்தில் உள்ள பெரிய பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் நாம் இங்கிருந்து அனுப்புகிற மிளகாயாக இருக்கலாம், இல்லை மற்ற பொருட்களாக இருக்கலாம், மீண்டும் திரும்பி வருகிற காரணம் என்னவென்று கேட்டால் நம்முடைய விவசாய உற்பத்தி பொருட்களில் அதிகமான பூச்சிக்கொல்லி மருந்து இருக்கின்ற ஒரு இது உண்மையான விஷயம்தான். அதை நம்ம மறுப்பதற்கில்லை. ஆனால் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்றால் நம் இந்த அளவிற்கு உயர்ந்திருக்கிறோம் என்று சொல்லுவ அதே நேரத்தில் எப்படி தரமுள்ள பொருட்களை முதல்ல நாம் தயாரித்து முதலில் நம்முடைய மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சூழல், நாமே அதை சாப்பிட்டால் எப்படி இருக்கும், நம்முடைய மக்களுக்கு அதை கொடுத்தால் எப்படி இருக்கும், அதையும் தாண்டி ஒரு தரமான உணவுப் பொருட்களை தயாரிக்கின்ற உருவாக்குகிற ஒரு விவசாய உத்தி முறை தான் ஆர்கானிக் ஃபார்மிங் அல்லது இயற்கை விவசாயம் என்பது. அந்த நிலைக்கு நாம் மாறுகிற பொழுது நிச்சயமாக பொருளாதாரத்திலும் தன்னிறைவு பெறலாம், உணவு உற்பத்தியிலும் தன்னிறைவு பெறலாம். ஸோ என்னதான் வந்து இயற்கையை பற்றி இவ்வளோ விஷயங்கள்லாம் பேசினாலும் கூட, இவ்வளவு நல்லதாக இருக்குது அப்படின்றதெல்லாம் பேசினாலும் கூட, சார் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்களுக்கு நம்ம பின்னாடி போனால் நல்லது, பின்னாடி எப்படி ஆரம்பித்தாங்களோ அதே மாதிரி நம்ம போனால் நல்லது, அதே மாதிரி நிறைய விஷயங்கள் மாறிட்டே வருது அப்படின்னே சொல்லலாம். இன்னும் சொல்லணும் அப்படின்னா டைனோசஸ் வந்து எக்ஸ்டிங்க் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம பேசிகிட்டு இருக்கோம், ஆனால் கூடிய சீக்கிரம் மனுஷங்கன்னு ஒருத்தங்க இருந்தாங்கப்பா அவங்களே எக்ஸ்டிங்க் ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரி பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை வரக்கூடாது அப்படின்றக்காக தான் இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக எங்கே வேணாலும் வண்டியில் போயிட்டு அப்புறம் ஜிம்முக்கு போகிறத விட எங்கே வேணாலும் கொஞ்சம் நடந்து போக ட்ரை பண்ணால் நல்லதுன்னு சொல்ல வரீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் இதே மாதிரி புரிஞ்சிக்கலாம். ஒரு சின்ன பிரேக் பல விஷயங்கள் சொல்றாங்க, இதை பத்தி எங்களுக்கு கொஞ்சம் விளக்கணும். பொதுவாக கிரீன் எக்கானமி தான் நம்ம இந்தியாவினுடைய ஒரு தாரக மந்திரமாக இருந்தது. நம்ம ஸ்டைல் அது. ஆமாம், அதான் நம்முடைய ஸ்டைல். ஆனால் இன்றைக்கு மாறி ஒட்டுமொத்தமாக ஒரு மாறிய சூழல் தான். ஆனால் மீண்டும் அதை உருவாக்க வேண்டும். ஆனால்தான் நம்முடைய வீடுகளிலும் சரி அல்லது நம்முடைய விவசாயத்திலும் சரி நாம் வாழ்கிற சூழலும் சரி இந்த கிரீன் எக்கானமி என்று சொல்லப்படுகிற அந்த பசுமை பொருளாதாரத்துக்கு நம்ம மாற வேண்டும். அதில் ஒரு உதாரணம், இன்றைக்கு வீடுகள் இருக்கிறது. ஏன்னா நீங்கள் ஆரம்பிக்கும் போது வீடை பற்றிலாம் நம்ம ஆரம்பித்தோம். அந்த வீடுகளில் உள்ள சூழலை வைத்தே நம்ம முதல்ல அதை எப்படி நம்ம மாற்றிக்கொள்ளலாம் என்று பார்க்கிற பொழுது, பொதுவாக நம்ம வீடுகளில் உருவாகிற குப்பைகளை குறைக்கின்ற ஒரு பயன் நம்ம பல தடவை சொல்கிறோம். மக்கும் குப்பை மக்காத குப்பை அதை பிரித்து நம்ம பயன்படுத்த வேண்டும். ஆனால் இன்று வரை அதில் முன்னேற்றம் வந்த மாதிரி தெரியல. எல்லாத்திற்கும் மேலாக குப்பைகளை உருவாக்குகிற அந்த சூழலை நாம் குறைத்து கொள்ள வேண்டும். இது ஒன்று. இரண்டாவது, இன்றைக்கு நம்முடைய வீடுகளில் இருக்கிற விளக்குகள், ஒரு காலத்தில் குண்டு பல்ப்பு தான் நம்ம பயன்படுத்தியிருப்போம். ஆனால் இன்றைக்கு குண்டு பல்ப்பு நம்ம எந்த இடத்திலும் பார்க்க முடியாது. அது ஒரு மாற்றம். என்னவென்று கேட்டால் இன்றைக்கி எல்இடி லைட் என்று சொல்லுகிறோம். அதில் முதலில் இந்த நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கார்பன் டை ஆக்சைடு கார்பன் ரிலேட்டட் பொருட்கள் வெளியே வருவது குறைவதோடு இல்லாமல் அந்த எலக்ட்ரிக்கல் கன்சம்ஷன் அது ரொம்ப குறைகிறது. கிட்டத்தட்ட நீங்கள் இந்த எல்இடி லைட்டுக்கு மாறுகிற பொழுது நீங்கள் ஒரு 10,000 ரூபா நீங்கள் எலக்ட்ரிக்கல் இது பண்ணியிருந்தீங்கன்னா 5,000 அளவிற்கு குறையக்கூடிய அந்த கன்சம்ஷன். ஏன்னா நீங்கள் இன்றைக்கி எலக்ட்ரிக்கல் கன்சம்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், அதை நம்ம இன்றைக்கி கட்டாயம் பண்ணியாக வேண்டும். இதே மாதிரி நம்முடைய வீடுகளில் நாம் பயன்படுத்துகிற பொருள் மரங்களான சில பொருட்களை நம்ம குறைக்க வேண்டும்.
அதே மாதிரி சில நேரங்களில் சில வகையான பெயிண்ட்ஸ் பயன்படுத்துவதை குறைக்க வேண்டும். இது மாதிரி பல சூழல்கள். அதே மாதிரி நம்முடைய வீடுகளில் காற்றோட்டமாக இருக்கக்கூடிய நகரங்களில் சாத்தியமா அப்படின்னு கேட்டால் சாத்தியம்தான். ஆனால் அந்த மாதிரி ஒரு க்ரீன் பில்டிங், நம்ம க்ரீன் எக்கானமி பேசுகிறதோடு இல்லாமல் நம்முடைய க்ரீன் பில்டிங் என்று சொல்லப்படுகிற அந்த சூழலை நம்ம உருவாக்குகிற பொழுது நிச்சயமாக க்ரீன் எக்கானமி நிலைநிறுத்தப்படும். அதே மாதிரி நம்முடைய தொழிற்சாலைகள், இன்று கூட ஒரு பெருமையாக சொல்ல வேண்டும் என்றால் ஒரு காலத்தில் தொழிற்சாலையிலிருந்து வருகிற அந்த புகைகள் வானமண்டலத்தில் சென்று பல பாதிப்பு ஏற்பட்டது. ஆனால் இன்றைக்கு சட்டம் என்ன இருக்கிறது, அந்த மாதிரி புகைகளை வானமண்டலத்தில் விடக்கூடாது. அதை எந்த அளவிற்கு சுத்திகரிக்குமோ அது வந்து பூமிக்கு அடியில் சென்று அதை எந்த அளவுக்கு சுத்திகரிக்க வேண்டும் அந்த சூழலுக்கு நம்ம உருவாக்கி கொண்டிருக்கிறோம். அது மாதிரி தான் ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் இந்த க்ரீன் எக்கானமி அண்ட் க்ரீன் டெக்னாலஜி, இதை வந்து இந்த கான்செப்டை நம்ம இந்தியாவில் உருவாக்குகிற பொழுது நம்முடைய நாடு என்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் தன்னிறைவு பெறுவதோடு இல்லாமல் முன்னிலையிலும் இருக்கும். சிங்கப்பூரை அடிக்கடி நம்ம எப்பொழுதுமே சுத்தத்துக்கு சொல்கிறோம். அது காரணம் சட்டத்திட்டம் மட்டுமல்ல, சட்டத்திட்டம் இருக்கிறது ஆனால் சிறு வயதில் நம்ம எல்கேஜி என்று சொல்ல போகிறோம், நம்ம கல்வியினுடைய ஆரம்ப நிலையிலிருந்தே சுற்றுச்சூழலுடைய முக்கியத்துவத்தை சொல்லிக் கொடுக்கிற ஒரு முறையில் ஒரு உண்மையான ஒரு விழிப்புணர்வு அங்கே இருப்பதனுடைய விளைவாகத்தான் அங்கே வளர்கிறவர்கள் தன்னுடைய நாட்டை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் என்ற உணர்வு அவங்களுடைய டிஎன்ஏலே இருக்குது. இது இந்தியாவுக்கு மாற வேண்டும். அது நம்முடைய டிஎன்ஏவிலே வரக்கூடிய ஒரு விஷயமாக என்று மாறுகிறதோ அப்பொழுது நம்முடைய நாடு சுத்தமாக இருக்கிறது கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சரி, இப்போ நம்ம ஊரில் தூசி அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது யாருமே மறுக்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பல ஊருக்கெலாம் போனீங்கன்னா வந்து நீங்கள் சொன்ன அந்த வெளிநாடுகள்லேயே வந்து தூசி அப்படிங்கிற விஷயம் வந்து அதிகமாக பார்க்க முடியல. பட் பீஜிங் மாதிரியான சிட்டிஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொல்யூஷன் அப்படிங்கிறது குறையாமல் இருக்கிறதுக்கு வேற ஒரு காரணம், அங்கே நிறையா வண்டிகள் இருக்குது, நிறையா ஜனத்தொகை இருக்குன்னு சொல்லலாம். பட் நம்ம ஊரில் சாலை ஓரங்களில் பார்த்திங்கனாலே வந்து தூசி வந்து கிளம்புறதுக்கான நிறைய வாய்ப்பு வந்து நம்மளே அழிச்சு வச்சுருக்கோம் அப்படிங்கிறது தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிற விஷயம், நம்மளோட வண்டியாக இருந்தாலும் நம்ம அதை வந்து நம்மளுக்கு ஸ்டைலாக இருக்குது இல்லை ஓட்டத்துக்கு பளிச்சுன்னு இருக்குது அப்படிங்கிற தவிர எவ்வளவு அது கார்பன் டை ஆக்சைடு வெளியிடுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுக்கிறதே இல்லை. சுற்றுச்சூழல் பற்றி ஒரு வாசகம் போட்ட வண்டி தான் அதிகமான புகையும் வெளியில் விட்டுட்டே போகுது அப்படிங்கிற நம்ம ஊரில் பார்க்க முடியும். ஸோ இந்த டிரான்ஸ்போர்ட்னாலே ஏற்படுற அந்த பொல்யூஷன் அப்படிங்கிறது என்வரான்மெண்ட்டை எந்த மாதிரி பாதிக்குது அப்படின்னு சொல்லுங்கள் சார். இப்போ தூசியுமே ஒரு மாசு தான், பொல்யூஷன் தான். ஏனால் அது நமக்கு ஏற்படுத்துகிற மாற்றம், எனித்திங் அன்டிசேரபிள், அது வந்து நமக்கு கேடு விளைக்கக்கூடியது. அது மாதிரி தான் தூசியும். ஆனால் தூசி வருவதற்கு காரணம் என்னவென்று கேட்டால் நம்மிடம் இருக்கிற அந்த பராமரிப்பு. பொதுவாக இந்த பராமரிப்பு என்பது எல்லா நிலையிலும் இருக்க வேண்டும். அதில் வாகனத்தை பற்றி நீங்கள் சொன்னீங்க, வாகனத்தினுடைய பராமரிப்பு எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு அந்த கார்பன் மோனாக்சைடு வெளியே வர்றது குறைவாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி மாறி வருகிற ஒரு நல்ல சூழல் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் முதல் சொன்ன மாதிரி க்ரீன் டெக்னாலஜி இன்னைக்கு வாகனங்கள் உற்பத்தியில் அதிகமாகவே உள்புகுத்தியிருக்கிறார்கள். இன்றைக்கி எல்லா வாகனத்திலுமே அரசினுடைய கட்டாயமான ஒரு செயல் என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த அளவிற்கு கார்பன் மோனாக்சைடு நீங்கள் வெளியிடுவதை குறைக்கக்கூடிய தொழில்நுட்பங்களை இன்றைக்கி கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால்தான் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளாக அதற்கு பின்னால் தயாரிக்கப்பட்ட வாகனங்கள் புகை வெளியிடுவது ரொம்ப குறைவாகத்தான். ஆனால் அதே நேரங்களில் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள வெஹிக்கிள் அந்த வாகனங்கள் பார்த்திங்கன்னா அதிகமான புகைக்கூடியதாகத்தான் இருக்கும். இன்றைக்கு அந்த மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அதனால் தான் இன்றைக்கி டெல்லியில் கூட 10 வருடங்களுக்கு முன்னாடி உள்ள வாகனங்களை யூஸ் பண்ணக்கூடாது என்று சொல்கிறார்கள். அது கட்டாயம் தேவை. அதோடு கார் உற்பத்தி செய்கின்ற அந்த தொழில் நிறுவனங்களுக்கு ஒரு க்ரீன் டெக்னாலஜி மெத்தடை பயன்படுத்தி இந்த கார்பன் மோனாக்சைடு வெளியேறுகிற அந்த சூழலிலும் இன்றைக்கி நல்ல மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. இது ஒன்று. அடுத்து பொதுவாகவே இந்த கார்பன் மோனாக்சைடு என்று சொல்லப்படுகிற அது ஒரு நம்முடைய இந்தியாவிற்கு ரொம்ப ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கு. ஒன்று நம்முடைய உடல் நலம், அடுத்து இந்த க்ரீன் கவுஸ் கேஸ் என்று சொல்கிறோமே அதுதான் இன்றைக்கி இந்த வெப்பமயம் கிளைமேட்டிக் சேஞ்ச் குளோபல் வார்மிங்க்கு ஒரு முக்கியமான காரணியாக இருக்கிறது. அதையெல்லாம் தடுப்பதற்காக தான் இன்று கூட டீசல் வந்து சல்ஃபர் ஃப்ரீ டீசல் இன்றைக்கி உருவாகி கொண்டிருக்கிறது.
பெட்ரோலில் லெட்டை குறைத்து அன்லெட் பெட்ரோல் என்று இன்றைக்கி உருவாகி கொண்டிருக்கிறது. ஆனால் ஒருபுறம் தொழில்நுட்பங்களில் மாற்றம் ஏற்பட்டு அதனுடைய சூழல் குறைந்த அந்த சூழல் இன்றைக்கி ஒரு வரவேற்க தகுந்த சூழல். அது தொடர்கிற பொழுது நீங்கள் குறிப்பிட்டது போல் வாகனத்திலிருந்து வருகிற அந்த புகைகள் மிகவும் அருமையாக குறைக்கப்பட்டு நம்முடைய சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படும். ஆனால் இந்த தூசியை பொறுத்தளவில் நாம் அதிகமான கவனம் செலுத்த வேண்டும். அது வந்து பராமரிப்பு, ரோடு பராமரிப்பு, சாலை பராமரிப்பு என்று சொல்கிறோமே, அது மாதிரி வாகனங்கள் பராமரிப்பு, அதே மாதிரி நம்ம அதை சாலைகள் ஓரங்கள் இருக்கிற கடைகள், அந்த மற்ற நிறுவனங்கள், வீடுகள், இதெல்லாமே ஒரு பராமரிப்பு சூழலுக்கு வருகிற பொழுது சுத்தம் நிச்சயமாக, நம்ம அழகிய பழமொழி இருக்குது, சுத்தம் சோறு போடும். அந்த சுத்தமான சூழல் வருகிற பொழுது நிச்சயமாக சில நேரம் சொல்வார்கள், சுத்தமான இருக்கிற இடத்துல சோறு போட்டு கூட சாப்பிடலாம் என்று. அது நம்முடைய அந்த ஒரு அழகிய இதான், நம்ம அப்படி செய்ய முடியாதுனா கூட நம்முடைய ஒவ்வொரு இடமும் அந்த மாதிரி இருக்க வேண்டும் என்ற ஒரு சூழல் உருவாகிற பொழுது இந்த நாள் மிகவும் ஒரு அருமையான நாளாக இருக்கும். இதில் பல மாற்றங்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலம் வந்தால் நம்ம அனைவருக்குமே ஒரு பெரிய மகிழ்ச்சி தரக்கூடியதாக அமையும். சிறப்பாக சொன்னீங்க. இன்றைக்கி வந்து என்விரான்மெண்ட் பற்றி இவ்வளோ விஷயம் பேசினாலும் கூட வந்து நீங்கள் எடுத்து சொன்ன விதம், அது மட்டும் இல்லாமல் நம்ம பேசுறது மூலயமா என்ன ஒரு தீர்வு கிடைக்க போதும் நிறைய பேர் நினைக்கலாம், பட் பேசுறது மூலயமா இவ்வளோ விஷயங்கள் வெளிப்படுது அப்படிங்கிறது நம்ம பெருமைக்குரிய விஷயமா சொல்லிக்கலாம். வெளில என்விரான்மெண்ட் வந்து கொஞ்சம் பேடாக தான் இருக்குது, பட் நீங்கள் சொல்லிக் கொடுக்குற வகுப்பறையில் என்விரான்மெண்ட் ரொம்ப குட்டாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியுது சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டைம் அண்ட் வாட்ச். தேங்க்யூ. ஸோ நம்ம ஆரம்பித்த மாதிரி வந்து இது ஒரு வீடு அப்படின்னு சொல்லியிருந்தோம். என்ன தான் வந்துட்டு மனுஷங்க வசிக்கிற மாதிரியான பிளானெட்லாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிப்பு ஆராய்ச்சி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் கூட இப்போதைக்கு நமக்கு இருக்கிறது இந்த ஒரே ஒரு பிளானட் தான். ஆமாம், இருக்கிற பிளானட்டை நல்லபடியாக பாதுகாத்துக்கணும், நல்லபடியாக இருந்தால் தான் நமக்கு சௌக்கியம் அப்படின்றது வந்து இன்றைக்கி நல்லாவே உணர்ந்தோம் இல்லையா? நிச்சயமாக இதே மாதிரி நிறைய விஷயங்களை உணரலாம், பட் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன பிரேக். இந்த பிரேக் அப்புறமா ஒரு நல்ல முத்திரை கற்றுக்கலாம். இது இனியவை இன்று வெல்கம் பேக் அகைன். இனியவர் நிகழ்ச்சியை காலை வேலையில் வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே அப்படிங்கிற சூப்பரான டாப்பிக்ல பார்த்துருக்கீங்க. நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லலாம், மறந்து போகிற விஷயங்கள் தான் திருப்பியும் திருப்பியும் கற்றுக்கணும் இல்லையா? எக்ஸாக்ட்லி. ஸோ மறந்து போகிற விஷயம் அப்படின்னு சொன்னீங்க, விச் மீன்ஸ் நமக்கு எப்பயோ ஒரு நாள் நமக்கு வந்து ஞாபகத்தில் இருந்திருக்கு, நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் நம்ம இப்போ மறக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ வந்து நம்ம ஷோலே வந்து நிறைய விஷயங்கள் பார்த்துட்டுருக்கோம், ஒரு ஒரு டே நம்ம வந்து அனுசரிச்சிட்ருக்கோம். இருந்தாலும் கூட ஒரு ஒரு நல்ல விஷயம் கற்றுக்கும் போதும் கூட இது குழந்தைங்களுக்கு புகுத்தியே ஆகணும் அப்படின்ற விஷயத்த நம்ம வந்து இன்சிஸ்ட் பண்ணே இருக்கோம். ஏன்னா அது கூட அவசியம் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. ஸோ நேபாளில் இப்போ என்ன அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்குமே வந்து மேண்டட்ரியா டீஃபாரஸ்டேஷனை பற்றின பாடம் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு படிக்கணும். அந்த சர்டிஃபிகேட் அவங்க வாங்கியிருந்தால் தான் அவங்க வந்து குவாலிஃபைட் ஸ்டூடெண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ரூலே இருக்கும். ஸோ இந்த மாதிரி என்வாயரன்மெண்ட்டுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படின்றது வந்து ஒரு மேண்டட்ரியாக வைக்கும்போது அந்த குழந்தைங்களும் நிறைய விஷயங்கள் புரிஞ்சுப்பாங்க அப்படின்றது தெரியுது இல்லையா? ஆனால் பெரியவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து பெருசாகிட்டாலும் நிறையா ஸ்ட்ரெஸ் வருது அப்படிங்கிறனால குழந்தைங்க சொல்கிற மாதிரி ரொம்ப வந்து காம்ப்ளிகேட்டடாக இல்லாமல் ரொம்ப ஈஸியான விஷயங்களாக சொல்லி கொடுத்தா தான் அவங்களும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறாங்க தங்களோட லைஃப்பில். அதனால தான் ரொம்ப ஈஸியான ஒரு முத்திரை கற்றுக்க போகிறோம், பார்க்கலாம். வணக்கம். நலம்பெறும் முதிரைகள் மற்றும் விரல்களை மருத்துவர் வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து உடல் மனம் இரண்டுக்கும் ஒரு ஒத்திசைவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தீர்வை பார்க்க போகிறோம். உடம்பும் மனசும் வந்து நமக்கு ஒரு சேர சொன்ன பேச்சு கேட்குற மாதிரி இருக்கிறதுக்கு முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பெரிய பெரிய மகான்கள் செய்யக்கூடிய வேலையாக குறிப்புகள் இருக்குது. ஆனால் நம்ம எளிமையாக சில முதிரைகளை பயன்படுத்துவதன் மூலமாக நாம் நினைத்ததை செய்யக்கூடிய வல்லமை இந்த உடம்புக்கு கொடுக்க முடியும். ஏன்னா நினைப்பது என்பது மனம் செய்யக்கூடிய வேலை. ஆனால் இந்த மனம் நினைப்பதை அதை வந்து நம்ம செயல்பாட்டுக்கு கொண்டு வரணும்னா உடம்பு வந்து அதற்கு ஒத்துழைக்க வேண்டும். ஆக இது இரண்டுக்குமான ஒரு ஒத்திசைவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வேலையை நம்ம இப்போ செய்ய போகிறோம். என்னென்ன முதிரைகளை செய்தால் இது நமக்கு சாத்தியமாகும் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். பொதுவாகவே இந்த உடம்பும் மனசும் அது அது பாட்டுக்கு தனித்தனியாக இயங்குவதனால் தான் நமக்கு பல குழப்பங்கள் ஏற்படுது. ஏன்னா உடம்புக்குன்னு ஒரு அறிவு இருக்குது, அந்த அறிவை நாம் சரியாக புரிஞ்சிக்காததுனால தான் நமக்கு நோய்கள் உருவாகுது அப்படின்றது இயற்கை ஆர்வலர்கள் சொல்லக்கூடிய ஒரு குறிப்பு. மனம் அப்படின்னு சொல்லும்போது மனதுக்கு தனியாக அது இயங்க முடியாது, உடம்பிலிருந்து அந்த ஏற்படக்கூடிய சுவாசத்தின் மூலமாகத்தான் மனம் இயங்குகிறது. ஏன்னா மனம் இயங்குவதற்கு ஒரு குதிரை வேண்டும், அந்த குதிரை வந்து சுவாசம் அப்படின்றது திருமூலர் மிக அழகாக சொல்லியிருக்கிறாரு. ஆக இந்த உடம்பிலிருந்து இயங்கக்கூடிய சுவாசத்தின் மூலமாக ஒரு இயக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய மனமானது உடம்பு சொல்கிறத கேட்கவே கேட்காது அப்படின்றது தான் நம்மளுடைய பிரச்சனையே. இதற்கான ஒரு ஒத்திசைவை எப்படி நம்ம ஏற்படுத்துறது இப்போ நம்ம பார்க்க போகிறோம். உடல் மனம் ஒருங்கிணைப்புக்கு நம்ம செய்யக்கூடிய முதிரையில் முதல் முதிரை வந்து பாவன முதிரை. கையில் வணக்கம் வச்சுக்கோங்க, பாருங்கள் இந்த மாதிரி நடுவிரல் மட்டும் இப்படி மடிச்சிருக்கணும், அப்படியே வணக்கம் வைக்கிறோம், நடுவிரல் மட்டும் இப்படி மடிச்சிருக்கணும், இந்த மாதிரி வரும். இது முதல் முதிரை. இரண்டாவது முதிரை
கொடுக்கு முதிரைன்னு சொல்கிறது. பாருங்கள், உங்களுடைய இந்த ஆள்காட்டி விரலை சுருட்டி இப்படி வச்சுருக்கணும் பெருவிரல் அடியில். இப்போ பெருவிரல் அப்படியே நீட்டிட்டு வந்தீங்கன்னா சுண்டு விரலில் பக்கவாட்டில் எங்கே தொடுதோ அங்கே தொடணும். மற்ற இரண்டு விரலும் நீட்டி வச்சுருக்கணும். இரண்டு கையிலையும் இந்த முதிரை செய்யணும். இது இரண்டாவது செய்யக்கூடிய கொடுக்கு முதிரை. மூன்றாவது முதிரை வஜ்ரபத்ம முதிரைன்னு சொல்கிறது. சும்மா உங்களுடைய விரல்களை இப்படி கோர்த்து உள்ளங்கை இரண்டையும் மேல் நோக்கி வச்சுருங்க. இதில் குறிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெருவிரலுக்கும் ஆள்காட்டி விரலுக்கும் இடையில் அந்த வி வடிவம் வந்து நல்லா விரிஞ்சிருக்கணும். இதுதான் இந்த குறிப்பு. இது வஜ்ரபத்ம முதிரை. இந்த மாதிரி பாருங்கள், இப்படி வச்சுருக்கணும். பின்னாடி இப்படி இருக்கும், முன்னாடி இப்படி இருக்கும். இந்த மூன்று முதிரைகளையுமே வரிசைப்படி ஒன்றன் பின் ஒன்றாக செய்ய வேண்டும். மூலிகைகள் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா பொதுவாக இந்த வாசனை வரக்கூடிய இலைகள், எந்த இலைகளாக இருந்தாலும் அதிகமான வாசனை வரக்கூடிய இலைகள் எல்லாமே வந்து இந்த மனதை உடம்போடு இணைக்கக்கூடிய வேலையை செய்யும் அப்படின்றது கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதில் நம்ம உணவில் அடிக்கடி சேர்த்துட்டாலும் பாதிப்பு இல்லாத வகையான ஒரு வித இலை இருக்குது. அதுக்கு பேர் வந்து புதினான்னு சொல்லுவோம். நம்ம சாதாரணமாக சமையலில் பயன்படுத்துகிற புதினா தான் அது. இந்த புதினா இலைகளை கொஞ்சம் சாறு விட்டு, அதாவது தண்ணி விட்டு அரைச்சி வடிகட்டிட்டு கொஞ்சமாக தேன் கலந்து வெது வெதுப்பாக குடித்தீங்கன்னா மனசு வந்து ரொம்ப சிரமமாக இருக்கிறதெல்லாம், ரொம்ப தாழ்வு மனப்பான்மையில் இருக்கிறது, அல்லது மனசு பாரமாக இருக்கிறது, எல்லாமே வந்து உடனடியாக ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம குறித்து வச்சுக்கலாம். இதை அன்றாடம் நம்ம பயன்படுத்துறதுக்கு பழகணும். அப்போ அன்றாடம் பயன்படுத்துறதுக்கு பழகணும்னா என்ன பண்ணணும்னா, சாதாரணமாகவே நம்ம இது உணவு முறைகளில் கொண்டு வந்துட்டோம்னாலே இது நமக்கு மறக்காது. ஆக இந்த மாதிரி நல்ல விஷயங்களை எல்லாம் நம்ம தொடர்ந்து பயன்படுத்த வேண்டும் அப்படின்றது தான் இந்த தொடர். பயன்படுத்துவோம், பலன் பெறுவோம். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். நான் சொன்னல பெரியவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அழகாக கற்றுக் கொடுத்தாங்கன்னா, எனக்கு தான் ஸ்ட்ரெஸ் இருக்குது, எனக்கு அவ்வளோ வேலை இருக்குது, எனக்கு கமிட்மெண்ட்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சாக்கெலாம் சொல்லாமல் உட்காந்த இடத்துலேருந்து இதெல்லாம் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் சின்ன சின்ன விஷயம் அப்படின்னு சொன்னீங்க. இன்றைக்கி இயற்கை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா சின்ன சின்ன விஷயம் கூட எவ்வளோ அழகான விஷயங்களாக இருக்குது, ஆனால் அதுக்கு வந்து டைமே இல்லை. நம்ம போய் ரசிக்கிறதுக்கோ பார்க்குறதுக்கோ அதை பாராட்டுறதுக்கோ நமக்கு டைம் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இருந்தாலும் கூட ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா 2050 பாதிக்கு பாதி பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஸ்பீஷீஸே வந்து காணாம போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. தாய்லாந்துல இருக்கக்கூடிய ஸ்பீஷீஸே சொல்லணும் அப்படின்னா, மடகாஸ்கர்ல எல்லாம் இருக்கு அப்படின்னா வந்துட்டு அங்கெல்லாம் வந்து தண்ணியே இல்லாம இயற்கையா வளரக்கூடிய அந்த ஜீவனே வந்து போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு அபாய நிலையில இருக்கும் அப்படின்றது இன்னைக்கு நமக்கு தெரியும். அந்த ஜீவன்கள்லாம் போறதுக்கு நம்மளாம் காணாம போயிட்டா நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு படன் ஒரு பிரேக் விட்டுலாம். தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் வந்துட்டே இருக்கு. இது உங்களுக்கு இனியவை இனி வெல்கம் பேக் அகேன் இனியவா என்று வித் மீ ராஜி அண்ட் வருண். இப்போ அடுத்து வந்து நம்ம டாக்டர் பேச போகிறாங்க இல்லையா. ஸோ இந்த மருத்துவம், இந்த மெடிசன்ஸ்லாம் பற்றி பேசும்போது இப்போ என்னதான் வந்துட்டு நிறைய கண்டுபிடிப்புகள் மூலமாக வந்துட்டு இங்கிலீஷ் மெடிசன்ஸ்லாம் வந்திருந்தாலும் கூட இயற்கை வைத்தியத்துக்கு நம்ம பெரிய ஒரு மவுஸ் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நிறைய விஷயங்கள் நம்ம இயற்கையை தேடி போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த காலத்துலலாம் வந்து சித்தர்கள் நிறைய மூலிகைகள்லாம் வந்து கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காங்க. என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அந்த மூலிகைகளை வச்சு க்யூர் பண்ணிடலாம். அந்த மாதிரி தான் ரோசி பெருவெங்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூலிகை இருந்திருக்கு. அது கேன்சரை கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அந்த மூலிகை இப்போ காணாமலே போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை மாதிரி நமக்கு தெரிஞ்ச ஒரு மூலிகையை நம்ம வந்து வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லாமல் நம்ம தெரியாமல் எவ்வளோ மூலிகைகள் நம்ம வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. மூலிகை தான் காணாமல் போச்சு, பட் நல்ல விஷயங்கள் சொல்லக்கூடிய டாக்டர் காணாமல் போல. டாக்டர் வந்து இதை ஒரு சூப்பரான விஷயத்தோட காத்துட்டு இருக்காரு. என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். அன்பான புதுயுகம் நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்னைக்கு உலக சுகாதார நிறுவனத்துடைய ஒரு ஆய்வறிக்கை, சென்ற வருடம் வந்து இந்திய அரசாங்கத்துக்கு அவங்க கொடுத்தக்கூடிய ஆய்வறிக்கை படி பார்த்திங்கன்னா 2025 உலகத்திலேயே அதிகமான இதய நோயாளிகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடாக இந்தியா இருக்கும் அப்படின்ற ஒரு ஆய்வறிக்கையை அவங்க கொடுத்தாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு வீட்டில் 6 இருக்காங்கன்னா அதில் ஒருத்தருக்காவது இதய நோய், கடுமையான இதய நோய் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகரித்து கொண்டு இருக்கின்றன அப்படிங்கிற ஒரு ஆய்வறிக்கையை அவங்க கொடுத்துருக்காங்க. இதய நோய் என்றால் என்ன, இந்த இதய நோய் இப்போதான் வரக்கூடிய பிரச்சனையாக இருக்கிறதா அப்படின்னு கேட்டோம்னா இல்லை. 3000 முன்பே பார்த்திங்கன்னா ஆயுர்வேத மருத்துவத்தில் இதய நோய் என்ன, அந்த இதய நோய் 6 பிரித்து கொடுத்துருக்காங்க. வாதம் சம்பந்தப்பட்ட, பித்தம் சம்பந்தப்பட்ட, கபம் சம்பந்தப்பட்ட இதய நோய், சன்னிபாதம் சொல்லக்கூடிய 3 பிரச்சனைகளால் ஏற்படுகின்ற இதய நோய், 4 காயங்களால் ஏற்படக்கூடிய இதய நோய், 6 வயதாவதால் ஏற்படுகின்ற இதய நோயின்னு சொல்லிட்டு 6 இதய நோய்களுடைய குறிகளை பற்றி நல்ல விளக்கமான நிறைய விஷயங்கள் சொல்லி இருப்பதை நம்ம பார்க்க முடியும். இந்த இதய நோய் ஏற்படும் போது
அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகளில் ஏற்படக்கூடிய அழற்சி என்ன, இதய நோய்களை எவ்வாறு கணிக்க வேண்டும். உதாரணத்துக்கு அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நோயாளி வந்து வரும்போது மூன்று வகையான காரணிகளை கொண்டு தான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய நோயுடைய தன்மையை கணிக்கக்கூடிய ஒரு வழக்கம். தர்ஷனம், ஸ்பர்ஷனம், பிரஷ்னம் சொல்லுவோம். தர்ஷனம்ங்கிறது நோயாளி நடந்து வரும்போது சொல்லக்கூடிய குறிகள். ஸ்பர்ஷனம் அப்படின்னு சொல்கிறது ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன், நாடி பார்க்கறது, நோயாளியை படுக்க வைத்து பரிசோதனை செய்வது, இதெல்லாம் இரண்டாவது. பிரஷ்னம் மூன்றாவது, கேள்விகள் மூலம் நோயுடைய குறிகள் என்ன இருக்குது, எந்த நேரங்களில் வழிகள் இருக்குது, இதெல்லாம் வச்சு. அந்த வகையில் பார்க்கும்போது உதாரணத்துக்கு அந்த வாத சம்பந்தப்பட்ட இதய நோய் அப்படின்னு வரும்போது விடிகாலையில் அந்த நோயுடைய குறிகள் மிக அதிகமாக இருக்கும். காலையில் 4 மணிக்கு 5 மணிக்கு உடல் சோர்வை ஏற்படுத்தக்கூடிய எந்த வேலை செய்தாலும், உதாரணத்துக்கு ஒரு 1.5 கிலோமீட்டர் நடந்தால் கூட இதய வலி அதிகமாக இருக்கும். இதே பித்த சம்பந்தப்பட்ட இதய நோயாக இருக்குதுன்னு வச்சிங்களேன், நடு இரவு அதாவது ஒரு 11 மணியிலிருந்து 1 மணி வரையிலும் பார்த்திங்கன்னா அந்த குறிகள் மிக அதிகமாக இருக்கும். உணவு உண்டு 1 மணி நேரம் கழித்து இதயத்தில் பாதிப்பு ஏற்பட ஆரம்பிக்கும். மதிய நேரங்களில் பாதிப்பு கூடுதலாக இருக்கும். அதே போல் கோபம் ஏற்படும் போதெல்லாம் பாதிப்புகள் கூடுதலாக இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு இதய நோய்க்கும் ஏற்படக்கூடிய குறிகளை விவரமாக 3000 வருடத்திற்கு முன்பே பாரம்பரிய மருத்துவத்தில், ஆயுர்வேத மருத்துவத்தில் ரொம்ப அழகாக விளக்கமாக சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த நோயுடைய குறிகளை எந்த அளவுக்கு விளக்கமாக இருக்கிறதோ அதே அளவுக்கு விளக்கமாக அறுவை சிகிச்சையே இல்லாமல் இதை எவ்வாறு கட்டுக்குள் வைக்கலாம், சில வகையான இதய நோய்களை எவ்வாறு குணப்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கும் நிறைய விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கு. உணவு கட்டுப்பாடு இன்றைக்கி தான் நம்ம சொல்கிறோம், ஒரு 15 வருடத்திற்கு முன்பு தான் கொழுப்பு சம்பந்தப்பட்ட உணவுகளை சாப்பிடக்கூடாது, அதிகமாக எண்ணெயில் பொறிச்சு வறுத்த உணவுகளை சாப்பிடக்கூடாது, இனிப்புகள் அதிகமாக சாப்பிடக்கூடாது, உடல் எடை தான் இதய நோய்க்கு காரணம்ன்றதை இப்போ ஒரு 15-20 வருஷமாக தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் அன்றே ஆயுர்வேத மருத்துவத்தில் பார்த்திங்கன்னா உடல் எடை இருப்பவர்களுக்கு இதய நோய் வரக்கூடிய வாய்ப்புகளை பற்றியும், அதே போல் நிறைய பேருக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்கும், மலச்சிக்கல் இருக்கும், மலச்சிக்கல் ஏற்படுபவர்களுக்கு இதய நோய் வருவதற்கான வாய்ப்புகளை பற்றியும், மது அருந்துபவர்களுக்கு எவ்வாறு இதயத்தில் இருக்கக்கூடிய இரத்த நாளங்கள் பாதிக்கப்படக்கூடுங்கிறத பற்றியும், அதைவிட முக்கியம் அதிகமாக செக்ஸ் வைத்து கொள்பவர்களுக்கு அல்லது செக்ஸ் சம்பந்தப்பட்டதுக்காக அதிகமான உற்சாக மாத்திரைகளை சாப்பிடுபவர்களுக்கு எந்த வகையான இதய நோய் வரக்கூடியும் அப்படிங்கிறத பற்றியும் அவ்வளவு டீட்டெயிலாக இன்றைக்கி ஆயுர்வேத புத்தகங்களில் நம்ம பார்க்க முடியும். அந்த விஷயங்களை இன்றைக்கு பார்த்திங்கன்னா நிறைய மருத்துவ பல்கலைக்கழகங்கள், உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா எய்ம்ஸ் டெல்லியில் இருக்கக்கூடிய ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸில் கூட ஆயுர்வேத மருந்துகளோடு அவங்களுடைய மாடர்ன் மெடிசன் டெக்னிக்ஸை சேர்த்து யூஸ் பண்ணும்போது அறுவை சிகிச்சை செய்ய முடியாமல் இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு அறுவை சிகிச்சை செய்த பிறகு மீண்டும் இதய சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் வராமல் தடுப்பதற்கு என்னென்ன சிகிச்சை செய்ய முடியும் அப்படிங்கிறத பற்றி நிறைய விஷயங்களை அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. இதய நோயை பொறுத்தவரையிலும் அதற்கு வயது அப்படின்னு பார்த்திங்கன்னா 3000 வருடம். இந்த 3000 வருடத்தில் இந்த 150 வருடமாக மட்டும்தான் நம்ம மாடர்ன் மெடிசனை பற்றி பார்க்குறோம். அதற்கு முன்பெல்லாம் நம்மளுடைய பாட்டனார்கள், அவருடைய தந்தையார்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆயுர்வேத மருத்துவத்தை கொண்டு தான் இந்த நோயை வென்று நீண்ட காலம் வாழ்ந்து வந்திருக்கிறார்கள். அதனால் இதய நோய் ஏற்பட்டால் உடனே ஓடி சென்று அறுவை சிகிச்சை செய்து கொள்ளாமல் ஆயுர்வேத மருத்துவம் சம்பந்தப்பட்ட நல்ல விஷயங்களை, வாழ்வியல் முறை மாற்றம், லைஃப் ஸ்டைல் மாற்றங்களை கொண்டு வந்து இந்த நோயை முழுமையாக குணமாக்கி கொள்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். டாக்டர் வந்து ஒரு நல்ல ஆலோசனையை சொன்னா நம்மளுக்கு இதையும் தாண்டி நிறைய தகவல்லாம் தெரிஞ்சுக்கணும், பட் பல பரிணாமங்கள்ல அப்படிங்கிற ஆசை இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியுது. பட் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல ஒரு சின்ன பிரேக் விட்டலாம். அதுக்கு மேல இரேன் பாய் சார் வந்து சூப்பரான விஷயத்த சொல்ல போறாரு. இது உங்களுக்கு இனியவை இன்று வெல்கம் பேக் அகேன் இனியவை என்று வித் மீ ராஜி அண்ட் வருண். இன்னைக்கு என்னதான் வந்து அந்த டாப்பிக்கு ரிலேட்டடான நிறைய விஷயங்கள் பேசினாலும் கூட காமனாக நம்ம சார் பேசுகிற மாதிரியான விஷயங்கள் டெய்லி டெய்லி நமக்கு ஒரு குட்டி குட்டி லெசனாக வந்து நம்ம லைஃப்க்கு லீட் பண்ணிட்டே போகும் இல்லையா? அஃப்கோர்ஸ் அது மாதிரி தான் இன்னைக்கு வந்து நம்ம இரேன் பாய் சார் நம்மளுக்கு ஏதோ ஒரு செம்மையான ஒரு விஷயத்தை புகுத்து போறாரு. என்ன சொல்ல போறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். வணக்கம். தமிழ்நாட்டில் ஒரு காலகட்டத்தில் கல்வியினுடைய தேவை அதிகமாக உணரப்படாமல் இருந்தது. இன்றைக்கி
கல்விங்கிறதுக்கு ஒரு உச்சபட்ச முக்கியத்துவம் கிராமப்புறங்களில் கூட கொடுக்கப்படுறதை பார்க்குறோம். நான் வந்து இந்த கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய சில பள்ளிக்கூடங்களில் ஆண்டு விழாவுக்காக கூப்பிடும்போது போயிருக்கேன். அங்கே சாதாரண நிலையில் இருக்கிற குடும்பங்கள், எளிமையாக ஏழ்மையாக இருக்கக்கூடிய குடும்பங்களில் இருக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு 4-5 சப்ஜெக்டில் 100க்கு 100 வாங்கிட்டு வந்து தங்க மெடல் வாங்குவாங்க. அப்போ அவங்க அப்பா அம்மாவையும் கூட்டிகிட்டு வருவாங்க. அது ஸ்கூலே சொல்கிறாங்க, அவங்க அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு வாங்கன்னு. அந்த அப்பா அம்மாவை பார்த்தா ஒரு அழுக்கான வேஷ்டி, ஒரு அழுக்கான துண்டு. அந்த அம்மாவை பார்த்தீங்கன்னா சாதாரணமான ஒரு புடவை கட்டிக்கிட்டு அவங்க மேடையில் வந்து நிற்கிறத பார்ப்போம். அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி ஏற்படும். கல்வி வந்து யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு சேர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இந்த மாதிரியான விழிப்புணர்வு இருந்து ஒரு தரமான கல்வியை பெற்று வாழ்க்கையில் முதல் நிலை பெறுகிற போது அந்த குடும்பத்தினுடைய அந்த கான்ஃபிகரேஷனே மாறி போயிடும். அடுத்த தலைமுறையில் ஒரு குவாண்டம் ஜம்ப். இப்போ அந்த சன் வந்து ஒரு மெடிசன் படிக்கிறாரு அல்லது ஒரு நல்ல காலேஜில் படிக்கிறாரு அப்படின்னா அவங்களுடைய பெர்செப்ஷனே மாறி போயிடும். அப்போ அந்த பெற்றோர்கள் வந்து அந்த பரிசு அந்த பையன் வாங்கினோடனே ஒரு கண்ணில் தண்ணீரோடு நிற்பாங்க. அது எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். ஏன்னா அந்த அந்த கண்ணீர் வந்து ஆனந்த கண்ணீர். இத்தனை நாளாக அவர்கள் சிந்திய வியர்வைக்கான அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது என்கிற பூரிப்பில் அவர்கள் விழிகளிலிருந்து நீர் தாரை தாரையாக ஒழுகுகிறது. அது கௌரவிக்கப்பட வேண்டிய கண்ணீரே தவிர கவலைப்பட வேண்டிய கண்ணீர் அல்ல. அந்த மாதிரி சூழலில் நான் நினச்சி பார்க்குறது, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இது சாத்தியமாக இருக்குமா? ஒரு கிராமத்தில் இந்த அளவுக்கு உயர்ந்த படிப்பு படித்து உயர்ந்த அளவுக்கு மதிப்பெண்கள் பெற்று இன்னும் தன்னை தகுதிப்படுத்திக்கிட்டு நல்ல ஒரு கல்லூரியில் மேல் படிப்புக்கு போகக்கூடிய ஒரு நிலைமை வந்திருக்குமா அப்படிங்கிற கேள்வி உண்டு. இருந்திருக்கலாம். ஆனால் அங்கேயும் ஒன்று இங்கேயும் ஒன்றாக இருந்திருக்கக்கூடிய ஒன்று அன்றாட ஒன்றாக மாறியதற்கு என்ன காரணம்? இன்றைக்கி சாதாரணமாக நீங்கள் சென்னையில் யாரையாவது சந்திச்சிங்கன்னா அவங்க குழந்தைங்கள நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்கிறாங்க. அவங்க முழு நேரம் உழைப்பிலையும் சேமிப்பு வச்சுக்கிட்டு என் பையனை எப்படியாவது நல்லா படிக்க வச்சிடணும், அதுக்காக அவங்க ஒரு நல்ல ஸ்கூலில் சேர்த்து இங்கிலீஷ் சொல்லி கொடுக்க வச்சு நல்ல யூனிஃபார்ம் வாங்கி கொடுத்து பரவாயில்ல என்ன ஆனாலும் பரவாயில்ல கல்வி தான் எங்களுக்கு சொத்து அப்படின்னு செய்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ஒரு நாள் நான் யோசித்தேன். எல்லாருக்கும் படிக்கணுங்கிற தேவை வந்திருக்கேன். கல்விங்கிறது ஒரு உணரப்படாத தேவை தான். இப்போ பசிக்குது, ஒரு 1 மணிக்கு நாம் எல்லோரும் சாப்பிட்ருவோம், 1 மணிக்கு 1.5 மணிக்கு. ஏன்னா அது உணரப்படுகிற தேவை. பசி தண்ணி தாக எடுக்குதுன்னா டம்ளரில் தண்ணி எடுத்து குடிக்கிறோம். இது யாரும் வந்து டீச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இது உணரப்படுகிற தேவை. உணரப்படாத சில தேவைகள் உண்டு. இப்போ குழந்தைக்கு வேக்சினேஷன் பண்ணுங்கிறது உணரப்படாத தேவையாக இருக்குது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், அதுக்கு ஒரு பெரிய கேம்பெயின் பண்ணுறோம், பல்ஸ் போலியோ கேம்பெயின்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். உணரப்படாத தேவை தான் கல்வி. கல்வி வந்து பசிக்கிற மாதிரி ஏற்படுறதில்லை எல்லாருக்கும். அறிவு பசின்னு நம்ம சொல்கிறோம், ஆனால் அந்த அறிவு பசி வந்து என்னென்னா அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. அது சின்ன வயசில் கிடைக்காது. அது மேலே படித்து படித்து தான் அந்த பசி உண்டாகும். அது மாதிரி கல்வி உணரப்படாத தேவையாக இருந்தது, இப்போ உணரப்பட்ட தேவையாக மாறியிருக்கு. அதனால தான் எல்லா இடங்கள்லையுமே நல்ல ஸ்கூலில் சேர்த்து படிக்க வைக்கிறாங்க. நான் படித்த ஸ்கூலு எலிமெண்ட்ரி ஸ்கூலில் ஒரு காலத்தில் சீட்டு கிடைக்கிறது கஷ்டம். தமிழ் மீடியம் தான், 5வது வரைக்கும் தமிழ் மீடியம். அப்போ வந்து ஒரு 1200-1300 ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பாங்க. சுற்று வட்டாரத்துலேருந்து எல்லோரும் கொண்டு வந்து சேர்த்துட்டு போவாங்க. சீட்டுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படணும். அப்படி இருந்த ஸ்கூல் இன்றைக்கி பார்த்தா 300-400 பேர் தான் படிக்கிறாங்க. ஏன்னா இப்போ யாருமே அந்த ஸ்கூலில் படிக்க விரும்பலை. குழந்தைங்களை எல்லாம் கொண்டு போய் அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய கான்வென்ட்டில் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் தான் சேர்த்துறாங்க. எவ்வளோவா கஷ்டப்பட்டு நம்ம சேர்த்துடணும், படிக்க வச்சிடணும், கொஞ்சம் தம் பிடிச்சிட்டு அவங்க வந்துட மாட்டாங்களா அப்படிங்கிற எண்ணம். கல்வி குறித்த இந்த விழிப்புணர்வு எதனால் ஏற்பட்டது அப்படின்னுக்குனா அதுக்கு ஒரு முக்கியமான ரோலை வந்து இந்த அறிவொளி இயக்கம் ப்ளே பண்ணது. அறிவொளி இயக்கத்தில் அந்தந்த ஊரில் ஒரு திண்ணையில் உட்காந்து படிக்கிறத பற்றி சொல்லி யாராவது ஒரு வாலண்டியர் வந்து எடுத்து படிக்கணும் படிக்கணும் படிக்கணுங்கிற ஒரு விழிப்புணர்வை பரவலாக ஏற்படுத்துவதனாலையும் அது ஒரு கேம்பெயின் மாதிரி ஒரு மூமெண்ட் மாதிரி ஆரம்பித்ததுனாலையும் படிப்பினுடைய மகத்துவம் உணரப்பட்டது. அதுக்கு முன்னாடி நிறையா ஸ்ட்ரக்சரல் ட்ராமாஸ்லாம் போடுவாங்க. ஒருத்தர் பார்வை இல்லாத ஒருத்தர் நின்றுக்கிட்டு இருக்கிறாரு,
அப்போ அவர் பக்கத்தில் ஒருத்தர்கிட்ட கேட்குறாரு, இந்த பஸ்ஸு எங்கெங்கே போகுது அப்படின்னு. இவர் படிக்காதவர், இவர் சொல்கிறாரு, அந்த பஸ்ஸு எங்கே போகுதுன்னு எனக்கு தெரியாதுங்க. ஓ, உங்களுக்கும் பார்வை இல்லையா? அப்போ படிக்காமல் இருக்கிறது வந்து பார்வை இல்லாததுக்கு சமம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை அந்த அறிவொளி இயக்கத்தில் ஏற்படுத்தினாங்க. அப்போ அறிவொளி இயக்கம் இவ்வளவு தூரம் ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணது, அது சைலண்ட்டாக. அது எத்தனை பேர் படித்தாங்க, எவ்வளோ பேர் எழுத படிக்க தெரிஞ்சாங்க, எத்தனை பேர் கையொப்பம் போட தெரிஞ்சாங்க, இது முக்கியமே இல்லை. ஏன்னா ஒரு மூமெண்ட்டினுடைய தாக்கம் உடனடியாக நிகழ்வது அல்ல. இப்போ நம்ம வந்து இம்யூனைஸ் பண்ணணும்னா உடனே தெரியாது, மற்றவங்களுக்கு எல்லாம் பாதிப்பு ஏற்படும்போது நமக்கு வராமல் இருக்கும்போது தான் அது தெரியும். அதனால் அது வேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. ஆனால் அறிவொளி இயக்கத்தினுடைய தாக்கம் மிகப்பெரிய அளவில் எல்லாரிடமும் ஏற்பட்டு படிக்க வைக்கணும். படிப்பு தான் நம்முடைய தலைமுறையை உயர்த்தும், படிப்பு தான் நம்ம கொடுக்கக்கூடிய சொத்து அப்படிங்கிற ஒரு உணர்வை ஏற்படுத்தியது. பேரண்ட்ஸ் இதோடு நிறுத்திக்காமல் இந்த படிப்பு மட்டுமே வாழ்க்கையை தீர்மானிக்க போகிறதில்ல, நல்ல பண்பும் தேவை. அது பள்ளிக்கூடத்தில் மட்டும் சொல்லி கொடுக்கறது அல்ல, பள்ளிக்கூடத்தில் படிப்பு தான் சொல்லிக் கொடுப்பாங்க, ஆனால் நாம் தான் பண்பை சொல்லி கொடுக்கணும். எப்படி பண்பை சொல்லி கொடுக்கறது? நாம் வாழ்கிற முறை தான் பண்பு. நாம் எதை செய்கிறோமோ அதை பார்த்து தான் குழந்தைங்க கற்றுக்கிறாங்க. அதனால் நாம் ரொம்ப பொறுப்புணர்வோடும் பண்போடும் நல் ஒழுக்கத்தோடும் நற்குணங்களோடும் மேன்மையோடும் நடந்து கொண்டால் அந்த படிப்பும் பண்பும் இணைந்தால் மிகச்சிறந்த தலைமுறையை உங்கள் குடும்பத்தை நீங்கள் உருவாக்கலாம். அவர்கள் இந்த நாட்டிற்கே ஒளி வழங்குவார்கள். நன்றி, வணக்கம். சிறப்பான வார்த்தைகளை வந்து வழக்கம் போல் வந்து நம்மளுக்கு தொகுத்து வழங்கிட்டு போயிட்டாரு. ஆனால் இதுக்கு மேலே நம்மளுக்கு ஒரு குட்டி கடமை இருக்குது. இன்றைக்கி என்விரான்மெண்ட் பற்றி இவ்வளோ விஷயங்கள் சொன்னாலும் அதை தொகுத்து ஒரு கட்டுரையாக இல்லை அதை பற்றி நிறைய நியூஸ்லாம் கொடுக்குற மாதிரியான ஒரு சூப்பரான வெப்சைட் சொல்லிட்டு ரொம்ப கம்ப்ளீட்டாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அப்படிப்பட்ட ஒரு வெப்சைட் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ரொம்ப சிம்பிள் ராஜி, ENN.com. ஓகே, ENN. ஸோ அது என்ன பற்றி சொல்லுங்கள். ஓகே, அஃப்கோர்ஸ் அது வந்து என்விரான்மெண்ட் பற்றி தான். ஆனால் உலகம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பல நாடுகளோட தலைவர்கள்லாம் சேர்ந்து இதை ஸ்டாப் பண்ணணும், அதை ஸ்டாப் பண்ணணும், மெயினாக வந்து இந்தியா மேலே நிறைய பழியெல்லாம் போட்டு நம்ம வந்து இந்த மாதிரி க்ரீன் ஹவுஸ் கேஸஸ்லாம் ஸ்டாப் பண்ணணும் அப்படிலாம் வந்து சொல்லுவாங்க. பட் உண்மையாக எந்தெந்த ஊர்லேருந்து எந்த மாதிரியான கழிவுகள்லாம் வந்து வருது, என்ன மாதிரியான பொல்யூஷன்லாம் வெளில வருது அப்படிங்கிற மாதிரி நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதில் வந்து ரொம்ப கிளியராக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ மாஸ் லெவலில் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் நம்மளோட என்விரான்மெண்ட், நம்ம பயோடைவர்சிட்டி, நம்ம வீட்டை சுற்றி இருக்க விஷயங்களை எப்படி நம்ம மாற்றலாம் அப்படின்னு ஒரு மைக்ரோ லெவல்லையும் சூப்பரான ஒரு தீர்வெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ENN.com அப்படிங்கிற வெப்சைட் போய் பார்த்துட்டு என்வரன்மெண்ட் பற்றி நம்மளோட பார்வையை வந்து முற்றிலுமாக மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். சூப்பர். ஸோ வந்துட்டு இன்னைக்கு என்வரன்மெண்ட் பற்றி டாபிக் எடுத்துகிட்டு வந்தாலும் கூட ஒரு க்யூடான ஒரு ஸ்டோரி வர முடிச்சிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு விஷயம் ரீட் பண்ணியிருந்தேன் இன்னைக்கு டேக்கும் அதுக்கு ஒரு ரெலவெண்ட்டாக இருக்கும். இருங்க இருங்க, கதை வேறு சொல்ல போகிறீங்க. பெரிய கதை இல்லை, இல்லை குட்டி கதை தான். ஒரு 8th ஸ்டாண்டர்ட் ஒரு பையன் கிட்ட வந்துட்டு ஸ்கூல் படிக்கும்போது ஒரு காம்படிஷன் வச்சிருக்காங்க எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களோட கனவுகளை எழுதுங்க, டாபிக் வந்து இயற்கையை பற்றி எழுதுங்க அப்படின்ட்டு. அப்போ அந்த பையன் எழுதியிருந்தானா, எனக்கு வந்துட்டு என்வரன்மெண்ட் பற்றி வந்து அதெல்லாம் சுத்தப்படுத்தணும் அப்படின்லாம் எனக்கு பெரிய ஆசைலாம் கிடையாது, சுத்தப்படுத்தணும் அப்படின்ற ஒரு அவசியமே இல்லாத ஒரு உலகத்தையே நான் உருவாக்கணும் அப்படின்ற ஆசை தான் எனக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இயற்கை அப்படின்றது சுத்தமாக இயற்கையாகவே இருந்துட்டு தான் இருக்கும், தன்னைத்தானே வந்து சுத்தப்படுத்திக்கிறது அதுக்கு தெரியும். இருந்தாலும் கூட உலகத்தில் இருக்கக்கூடிய நாம தான் வந்து அது கழிவாக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்மளோட ஒரு சேஞ்சை இன்னைக்கு நம்ம ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நிச்சயமாக இந்த மாதிரி தான் ஒரு டீச்சர் வந்து மாணவர்களை குட்டி கதை வந்து சொல்லியே தண்டிச்சிட்டே இருந்தாங்களாம், அதனாலே வந்து பசங்களாம் வந்து சீக்கிரமாக திருந்திட்டாங்களாம். ஸோ அதனால் நம்மளாம் சீக்கிரமாக திருந்திடலாம். ராஜி வந்து அப்போ தான் வந்து குட்டி கதைலாம் இந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க. பட் தேங்க்யூ ஸோ மச் ராஜி, ரொம்ப ஒரு நல்ல கதையோடு முடிச்சிருக்கோம். பட் கதையை வந்து சும்மா இல்லை, உங்களோட மைண்டுக்குள்ளே போயிட்டு ஏதாவது குட்டி சேஞ்ச் ஏற்படுத்துகிறோம் அப்படிங்கிற நம்பிக்கையோட இப்போ கிளம்புறோம். திருப்பி நாளைக்கு காலையில் 8 மணிக்கு உங்களை வந்து மீட் பண்ணுறோம். இது இனியவை இன்று